माता नृसिंहः पिता नृसिंहः भ्राता नृसिंहः सखा नृसिंहः विद्या नृसिंहो द्रविणं नृसिंहः स्वामी नृसिंहः सकलं नृसिंहः इतो नृसिंहः परतो नृसिंहः यतो यतो याहि ततो नृसिंहः नृसिंहदेवात् परो न कश्चित् तस्मान् नृसिंहं शरणं प्रपद्ये। यस्या भवद्भक्तजनार्ति हन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। பூவரசம் குப்பம் திருத்தல மகிமை. பூ என்றால் புஷ்பம், புஷ்பங்களுக்கு அரசன் பூவரசன் என்ற பொருள் உண்டு. இதைவிட மேன்மையான பொருள் ஒன்றை இப்பொழுது நாம் கேட்போம். பூ என்றாலே சாக்ஷான் மகாலட்சுமி, பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே என்று வேதம் அவளை கொண்டாடுகின்றது. பூவான மகாலட்சுமியின் அரசன் அதாவது நாயகன் ஸ்ரீ நிருசிம்மன், அவன் பிராட்டியுடன் இனிதிரையும் க்ஷேத்திரம் பூ அரசன் குப்பம். மங்களங்களை அருளும் லக்ஷ்மி நரசிம்மன் நம் மனோரசங்களை பூர்த்தி செய்ய காத்திருக்கின்றான். இதோ பூவரசம் குப்பம் பிரகலாதன் தனது எழுதுகோல் என்னும் ஒளியால் எல்லார் இதயங்களிலும் எம்பெருமான் லக்ஷ்மி நரசிம்மனை செதுக்கிய சிந்தனை சிற்பி திரு ஏஎம்ஆர் அவர்கள். அற்புதமான திவ்யதேசம், அமைதியான சூழ்நிலையில் எம்பெருமான் லக்ஷ்மி நரசிம்மன் இங்கே அருள் பாலிக்கின்றான். உயர்ந்த ராஜகோபுரம், அதனுள்ளே அழகியதோர் கொடிமரம். நாமும் முக்கரண சுத்தியுடன் இவ்வெம்பெருமானை வழிபடுவதற்காக இவ்வாலயத்தினுள் நுழைகிறோம். விமானம், கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம் என்னும் மூதுரைக்கேற்ப விமானத்தில் பல திருக்கோலங்கள் நிருசிம்மன் சேவை சாதிக்கின்றான். சயன திருக்கோலத்தில், லக்ஷ்மி நாராயண திருக்கோலத்தில் லக்ஷ்மி ஹயக்ரீவனாக, வராகமூர்த்தியாக, உக்ர நிருசிம்மனாக, பிரக்லார வரதனாக, இப்படி தமருகந்தது எவ்வுருவம், தமருகந்தது எப்பேர் என்று நாம் அவனை விரும்பி தொழுவதற்கு ஏற்ற பல வகைகளிலும் இங்கே லக்ஷ்மி நரசிம்மனுடைய திவ்ய சேவையை நாம் அனுபவிக்கலாம். இதோ கருடஸ்தம்பம், நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே என்று கருடத்வஜனான எம்பெருமானுக்கு பிரம்மோத்சவம் நடக்கும் காலங்களில் உயர்ந்த இக்கொடிமரத்தில் கொடியேற்றம் செய்வார்கள். இக்கொடிகள் காற்றில் அசைந்து அசைந்து அவனை சேவிக்க வரும் பக்தர்களை வாவா என்று அழைப்பது போன்றிருக்கிறதாம். அப்படி அழைத்ததனாலன்றோ இத்தனை பக்தர் குழாங்கள் ஸ்ரீ நரசிம்மனின் திவ்யானுகிரகத்தை பெற குடுமியுள்ளார்கள். ஆடியாடி அகம் கரைந்து இசை பாடிப்பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா நரசிங்கா ஹே லக்ஷ்மி நரசிம்ஹா என்று அழைத்து அழைத்து அவனின் அருள் பெற காத்திருக்கும் அடியார் குழாம். லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம், எப்பொழுதும் மகாலட்சுமியினாலே ஆலிங்கனம் செய்து கொண்டு விளங்கக்கூடியவன் நரசிம்மன். அந்த நரசிம்மனின் திருத்தாயார் சன்னதியும் ஆண்டாள் சன்னதியும் அருகருகே அமைந்துள்ளன. இவ்வாலயத்தில் தாயார் தனிக்கோயில் நாச்சியாராக எழுந்தருளியுள்ளதும் ஓர் தனிச்சிறப்புத்தான். சிறிய திருவடியான ஆஞ்சநேய சுவாமியின் சந்நிதி. நம் இதயமாகிற இல்லத்தில் எம்பெருமானை எழுந்தருளப் பண்ணுவதற்காக இதோ கர்ப்பகிரகத்தினுள் நுழைவோம். ஆஹா, என்ன அற்புதமான ஒரு திவ்ய வடிவழகு! எங்கு முழல் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியல் தூண் புடைப்ப
ஆங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரால் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. ஆழ்வார் என்ன அழகாக எம்பெருமான் லக்ஷ்மி நரசிம்மனுடைய வைபவத்தை அனுபவிக்கிறார். நமக்கு திருவருள் புரிவதற்காகவே இங்கே திருமஞ்சன திருக்கோலத்தில் லக்ஷ்மியா சமாலிங்கிட்ட வாமபாகனாக மகாலட்சுமியினாலே நன்கு இருக்க தழுவப்பெற்றவனாக லக்ஷ்மி நரசிம்மனுடைய சேவை. அர்ச்சகர்கள் மிகுந்த பக்தி ஸ்ரத்தையுடன் அவனுக்கு தூபங்களையும் தீபங்களையும் நைவேத்தியத்தையும் திருமஞ்சனத்தையும் செய்கிறார்கள். பிரத்யாதிஷ்ட புராதன பிரஹரண கிராமஹாக்ஷணம் பாணிஜைஹி அவ்யாத்ரீணி ஜகந்த குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவஹா யத் பிராதுர்புவனாதவந்த ஜடராத் யாதிருச்சிகாத் வேதசாம் யாகாசித் சஹசா மகாசுர கிரகஸ்தூனா பிதாமஹ்யபூத். தசாவதார ஸ்தோத்திரத்தில் சுவாமி ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் நிருசிம்ஹாவதார வைபவத்தை வர்ணிக்கின்றார். உலகில் ஓர் பெண்மணி தாயாகும் பொழுது, அவள் தாய்மை அடையும் பொழுது கர்ப்பத்திற்குடைய லட்சணங்கள் அவளுடைய சரீரத்தில் தெரியும். பொதுவாக வயறு சற்று மேடாகுவது, மயக்கம், தலை சுற்றல் முதலியவைகள் உண்டாவது, இவைகள்லாம் கர்ப்ப லட்சணங்களாக தெரியும். நிருசிம்மனை பெற்றெடுத்தது ஓர் கம்பம். பித்ருத்வமன்யேஷு அவிசாரிய தூர்ணம் என்கிறார் ஸ்ரீமன் அழகேசிங்கர். நிருசிம்மன் ராமனைப் போன்றோ அல்லது கிருஷ்ணனைப் போன்றோ தனக்கு தகுந்த தாய் தந்தையரை தேடிச் செல்லவில்லை. அச்சேதனமான அறிவற்றதான ஒரு கம்பத்தில் அவன் பிறந்தான். பேறு காலத்திற்குரிய எந்த லட்சணங்களும் இல்லாமல் அக்கம்பம் அவனை ஈன்றெடுத்தது. எனவேதான் அவனுக்கு கம்பன் என்றொரு திருநாமம் உண்டு. அவ்வளவு வேகம் பிரக்லாதன் சுட்டிக்காட்டிய இடத்தில், இரண்யகசிபு தட்டிய இடத்தில் தான் அவதரிக்க வேண்டும். அத்துணை விரைவுடன் நிருசிம்மன் வந்தபொழுது சக்கரம் சங்கு முதலிய ஆயுதங்கள் அவன் பின்னே ஓடி வந்தனவாம். எதற்காக நீங்கள் வருகிறீர்கள் என்று நிருசிம்மன் அவைகளை பார்த்து கேட்டான். உடனே அந்த திவ்யாயுதங்கள், ஏ நிருசிம்மா, நீ அசுர சம்ஹாரத்திற்காக செல்கிறாயல்லவா? அப்பொழுது உனக்கு ஆயுதங்கள் தேவையில்லையா? ஆகினால்தான் நாங்கள் ஓடி வருகின்றோம் என்றனவாம். அந்த சமயத்தில் அவைகளை பார்த்து நிருசிம்மன் சொன்னான், உங்களுக்கெல்லாம் வயதாகிவிட்டது. அடிக்கடி நான் போர்க்களத்தில் உங்களை உபயோகப்படுத்தியதால் உங்களுடைய வீரியம் குறைந்துவிட்டது. இப்பொழுது இரண்யகசிபுவை நான் கொல்வதற்காக வேறொரு புதிய ஆயுதத்தை கை கொண்டிருக்கிறேன், அதுவே எனக்கு போதும் என்றானான். அப்படி என்ன ஆயுதம் அவன் கையில் உள்ளது? ஆம், அவன் கையே, அவன் நகங்களே அவனுக்கு ஆயுதமாய் அமைந்தன. இதை சுவாமி தேசிகன் வெகு அழகாக கூறுகிறார். சக்கரம் சங்கு வாள் கதை முதலிய ஆயுதங்கள் பழையதாகிவிட்டனவாம். அவற்றை விடுத்து புதியதான அப்பொழுது உண்டான நகங்களினாலே நிருசிம்மன் இரண்யகசிபுவை கிழித்தானாம். கிள்ளிக்களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் என்று ஆண்டாளும் தன் திருப்பாவையில் நிருசிம்ஹாவதார வைபவத்தை கொண்டாடுகிறான். ஜோதீம்ஷியர்க்கேந்து நக்ஷத்ர ஜ்வலநாதீன்யனுக்ரமாத் ஜ்வலந்தி தேஜசாயஸ்ய தம் ஜ்வலந்தம் நமாம்யஹம். ஜோதிஸ்வரூபனானவனுக்கு இங்கே தீபாராதனை. நிருசிம்மனுக்கு ஜ்வலந்தன் என்றொரு திருநாமம் உண்டு. உலகில் ஒளியுள்ள பதார்த்தங்களான சந்திரன், சூரியன், அக்னி முதலிய அனைத்தும் இவனுடைய ஜுவாலையின் ஒரு திவலையினாலேயே பிரகாசிக்கின்றனவாம். மந்தர்ராஜபர ஸ்தோத்திரத்தில் பரம நிருசிம்ம பக்தரான பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் செய்கிறார். சுவாமி தேசிகனும் காமாசிகாஷ்டகம் எனும் ஸ்தோத்திரத்தில்
तपनेन्द्वग्निनयनः तापान् अपचिनोतुनः तापनीय रहस्यानां सारः कामासिका हरिः என்று கொண்டாடுகிறார். நிருசிம்மன், முக்கண்ணன், சந்திரன், சூரியன், அக்னி எனும் மூன்று கண்களை உடையவன். அவன் தாபனீய உபனிஷத் எனும் உயர்ந்த உபனிஷத்தில் கொண்டாடப்படக்கூடியவன். அப்படிப்பட்ட நிருசிம்மன் நம்முடைய சம்சார தாபங்களை போக்கியருளட்டும் என்பது இச்சுலோகத்தின் பொருள். இதோ இதோ அத்புதமான சேவை. பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே, பல பலவே சோதி வடிவு பண்பொன்னில, பல பல கண்டுண்டு கேட்டுட்டுமோ தின்பம், பல பலவே ஞானமும் பாம்பனை மேலார்க்கேயோ. அத்தியுத சேவையாக கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழில் திருக்கோலத்தில் என் சிங்கப்பிரானின் திவ்ய சேவை, இமையோர் தலைவனின் எழில் திருக்கோலம் காணவாரீர். மாரிமலை முடஞ்சில் மண்ணிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்க மறிவித்து தீவிழுத்து வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே. நீ பூவை புவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்து அருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று பிரார்த்தித்தாளே ஆண்டாள். அதை போன்று எம்பெருமான் ஆதிகூர்மத்தின் மேலே அரவணையான் ஆதிசேஷன் மீது அமர்ந்திருந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் திருமகள் கேழ்வனாக தீமைகளை அடிப்பவனாக தன் அடியார்களின் குழந்தையாக அருள் தந்து விளங்குகின்றான். சுவாமி ஆதிசங்கராச்சாரியர் லக்ஷ்மி நிருசிம்மனின் சௌந்தர்யத்தை வெகு அழகாக வர்ணிக்கின்றார். ஏகேன சக்ரம பரேண கரேண சங்கம் அன்யேன சிந்துதனயாம் அவலப்ய திஷ்டல் வாமேதரேண வரதாபய பத்மசின்ஹம் லக்ஷ்மி நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். ஹே நிருசிம்மா, ஒரு கையில் சக்கரம், மற்றொரு கையில் சங்கு, கீழே இடது திருக்கையினாலே மகாலட்சுமி அணைத்து கொண்டு மற்றொரு வலது திருக்கையினாலே அபயஹஸ்தத்துடன் அல்லது வரதஹஸ்தத்துடன் சேவை சாதிக்கின்றாய். இப்படி மூன்று திருக்கைகள் முக்கியமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுது நான்காவது திருக்கை அபயப்பிரதானம் செய்யும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், சம்சாரமாகிற பெரும் கடலில் முழுகக்கூடிய எம்மை அக்கை தூக்கி கரை சேர்க்க வேண்டும். லக்ஷ்மி நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம், அப்படிப்பட்ட உன்னுடைய திருக்கையை எங்களுக்கு தந்தருளி சம்சாரக் கடலிலிருந்து கரை சேர்ப்பாயாக என்று பிரார்த்திக்கிறார். இதோ யாகசாலையில் பிரக்லாதவரதன் எழுந்தருளியுள்ளான். உயர்ந்த வேத விற்பன்னர்கள் அவனை ஜபித்து ஸ்தோத்திரங்களினாலேயும் வேதத்தினாலேயும் திவ்ய பிரபந்தங்களினாலேயும் சந்தோஷமுறச் செய்து யக்ஞஸ்வரூபனான லக்ஷ்மி நரசிம்மனுடைய மகா யஜ்ஞத்தை தொடங்குகின்றார்கள். இஞ்சிமேடு லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் சுவாமி தலைமையில் ஆகம விற்பன்னர்கள் வைதிக காரியங்களை மந்திர தந்திர குறைவின்றி மிகுந்த பக்தி ஸ்ரத்தையுடன் செய்கின்றனர். மகாகும்ப ஸ்தாபனம், ஆவாகனம், மந்திர ஜபம் என அனைத்தும் பிரஹ்லாதவரதனின் திருவுள்ளம் உகக்கும்படியாக நடைபெறுகின்றது. உற்சவமூர்த்தியான பிரஹ்லாதவரதன் திருமுன்பு யந்திரஸ்வரூபியான நரசிம்மன் ஆவாகனம் செய்யப்படுகிறான். மனக்குழப்பம், பில்லிசூன்யம், குடும்ப கலகம் முதலானவை நீங்க யந்திரத்தின் நடுவில் ஸ்ரீ சுதர்சனமூர்த்தியையும் ஸ்ரீ நிருசிம்மனையும் வழிபடும்படி ஆகமங்கள் கூறுகின்றன. அர்க்யம், பாத்யம், ஆஜமனீயம், தூபம், தீபம், நைவேத்தியம் என்று அனைத்துவித உபச்சாரங்களும் குறைவில்லாமல் இங்கே அனுஷ்டிக்கப்படுகின்றன. பத்ரங்கர்ணேபிஷ்ருணுயாமதேவாஹ பத்ரம்பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராஹ ஸ்திரைரங்கைஏஸ்துஷ்டுவாகும்ஷஸ்தனூபிஹி வ்யசேமதேவஹி தம் யதாயுஹு ஸ்வஸ்தி நயிந்த்ரோ வ்ருத்ரஶ்ரவாஹ
स्वस्तिनः पूषा विश्ववेदाः स्वस्तिनस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्तिनो बृहस्पतिर्ददातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। வேதமந்திரம் ஸ்ரீ நிருசிம்மனை பத்ரன் என்ற திருநாமத்தினாலே அழைக்கின்றது. பத்ரன் என்ற சொல்லிற்கு மங்களங்களை அருளுபவன் என்பது பொருள். நிருசிம்மன் மங்களங்களை அருளுபவன். எதனால் மங்களங்களை அருளும் ஒரு உயர்ந்த தன்மை அவனுக்கு ஏற்பட்டது என்றால், மங்களங்களுக்கெல்லாம் மங்கள தேவதையான மகாலட்சுமியுடன் அவன் சேர்ந்திருப்பதே அதன் காரணமாக மகான்கள் கூறுகின்றார்கள். மந்திரராஜபர ஸ்தோத்திரத்தில் பரமசிவனும் நிருசிம்மனை ஆராதிக்கும் பொழுது, சர்வோபியம் சமாஸ்ரித்ய சகலம் பத்ரமஷ்ணுதே ஸ்ரீயா ச பத்ரயா ஜுஷ்டஹ யஸ்தம் பத்ரம் நமாம்யஹம். எந்த நரசிம்மமூர்த்தியை ஆராதிப்பதனால் அனைவரும் எல்லா நன்மைகளையும் பெறுகின்றார்களோ, அப்படிப்பட்டவன் மங்கள தேவதையான மகாலட்சுமியுடன் மங்களத்துடன் எழுந்தருளியுள்ளான் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள். ஹே நரசிம்மா, பிரகலாதனை போன்று உன்னிடத்தில் பிரார்த்திக்க வந்துள்ளோம். தாய்க்குத்தானே தெரியும் குழந்தைக்கு எது ஹிதம் என்று. எனவே பிரபோ, எங்களுக்கு எது ஹிதமோ ஹிதமான அக்காரியத்தில் எங்களை நீயே ஈடுபடச் செய்ய வேண்டும். எங்களுக்கு மங்களங்களை வாரி அருள வேண்டும். இப்பிரார்த்தனையைத் தவிர்த்து அவன் திருவடியில் நாம் வேறு எதை வேண்டுவது? அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவன் என்று நிருசிம்மாவதார வைபவத்தை பெரியாழ்வார் பல்லாண்டு பாடி கொண்டாடுகின்றார். பிரதோஷ காலத்தில் நரசிம்மனை வழிபடுவது மிகவும் சாலச்சிறந்தது. பிரதோஷ காலத்திலன்றோ ஸ்ரீ நிருசிம்மனின் திருவவதாரம். எனவே பிரதோஷ காலத்தில் அவனுக்கு பானகத்தையும் வெண்பொங்கலையும் நிவேதனம் செய்து வழிபட்டால் நாம் வேண்டிய பலன்களை பெறலாம். அர்ச்சகர் அத்தியுதமான தீபாராதனையில் தீப ஜோதிஸ்வரூபனான நிருசிம்மனின் சேவையை நமக்கு காண்பித்தருளுகிறார். இதோ பூர்ண கும்பங்கள் நம் மனோரதம் பூவரசங்குப்பத்தில் வந்து நிருசிம்மனை சேவித்தால் பூர்த்தியாகும் என்று சொல்லுவதை போன்று காட்சி அளிக்கின்றன. பிரஹ்லாதவரதனின் சௌந்தரிய திருமேனி, பலவிதமான புஷ்பங்கள், அழகியதான வஸ்திரங்கள், அநேக விதமான ஆபரணங்கள் அணிந்து அடியார்களின் துயர் தீர்க்க அபயஹஸ்தத்துடன் காத்திருக்கிறான். மந்திர ஜபம் நடைபெறுகின்றது. அங்கன்யாச கரண்யாசம் என்று இதற்கு பெயர். நம் ஒவ்வொரு அவயவத்திலும் நரசிம்ம பீஜ மந்திரங்களை ஆவாகனம் செய்து பிறகு இதயக்கமலத்தில் லக்ஷ்மி நரசிம்மனை எழுந்தருளப் பண்ணி ஆகமங்களில் கூறப்பட்ட முறையில் அவன் திருநாமங்களையும் மந்திரங்களையும் ஜபித்தோமையானால் எண்ணிய பலன் ஈடேறும். ஆனால் எல்லோராலையும் மந்திரத்தை ஜபிக்க முடியாது. எனவே நமக்காக இவ்வேத விற்பன்னர்கள் லோகக்ஷேம ஹோமத்தை செய்கின்றார்கள். ஆவாகனம் செய்து நரசிம்மனை தியானிக்கிறார்கள். நாமும் மந்திரம் தெரியாவிட்டாலும் நரசிம்ஹா லக்ஷ்மி நரசிம்ஹா பிரஹ்லாத வரதா என்று மனதுக்குள்ளே தியானம் செய்யலாமே.
இதைவிட உயர்ந்த மந்திரம் வேறொன்று உண்டோ? இதோ ஹோமம் ஆரம்பமாகிவிட்டது. உயர்ந்த பசுனை, சமித், அன்னம், சர்க்கரை பொங்கல் என விதவிதமான பிரசாரங்கள் ஹோமத்ரவியங்களாக சேர்க்கப்படுகின்றன. அக்னி பகவானுக்கு வடமொழியில் ஹவ்யவாகனன் என்றொரு பெயர் உண்டு. ஹவ்யவாகனன் என்றால் என்ன அர்த்தம்? ஹவிஸ், ஹவ்யம் என்றால் நாம் ஹோமகுண்டத்தில் அக்னியில் சேர்க்கக்கூடிய பிரசாரங்களுக்கு ஹவிஸ் என்று பெயர். ஒவ்வொரு தேவதையை குறித்து நாம் ஸ்வாஹா என்று சொல்லி அக்னியில் அப்பிரசாரங்களை சேர்க்கிறோம். அக்னி பகவான் அந்தந்த தேவதைகளுக்கு அவற்றை கொண்டு சென்று சேர்க்கிறானா? எனவே அவனுக்கு ஹவ்யவாகனன் என்று பெயர். ஆகையினால்தான் அக்னியில் ஹோமம் செய்வது மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றது. இருப்பினும் இங்கு ஒரு சூக்ஷ்மத்தை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். என்னவென்றால், உண்மையில் தற்பொழுது அக்னி பகவானுக்கும் அந்தரியாமியாக இருந்து இந்த ஹவிஸை பெறுபவன் ஸ்ரீ நிருசிம்மனே ஆவான். இது மட்டுமா, நம்முடைய ஆத்மாவாகிய ஹவிஸை ஸ்ரீ நிருசிம்மன் எனும் அக்னியில் நாம் சமர்ப்பித்தோமேயானால் மீண்டும் பிறவியற்றதான பரமபதம் எனும் சிறந்த பதவியை பெறலாம். பூர்ணாகுதிக்கு முன்பாக சாந்தி ஹோமம் எனும் சத்காரியம் நடைபெறுகின்றது. இடைப்பட்ட இந்நேரத்தில் ஸ்ரீ நிருசிம்மனுடைய வைபவத்தை ஒரு சுவாமி நமக்கு விளக்கி கூறுகின்றார். வசோர்தாரை முடிந்த பிறகு பூர்ணஸ்வரூபனான நிருசிம்மனுக்கு பூர்ணாகுதியுடன் இந்த ஹோமம் பூர்த்தி பெறுகின்றது. இரண்யகசிபு பிரஹ்லாதனை பார்த்து கேட்டான், எங்கே உன்னுடைய ஹரி, எங்கே ஹரி, எங்கே ஹரி என்றானாம். அதற்கு பிரஹ்லாதன், என் அப்பன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அவன் இல்லாத இடமே இல்லை என்று கூறினான். அதற்கு இரண்யகசிபு, நான் தொட்ட தொட்ட இடந்தோறும் அவன் தோன்றுவானா என்று கேட்டானாம். அப்பா, அந்த நிருசிம்மனை நீ ஏன் வெளியில் தேடுகின்றாய்? அவன் சர்வ வியாபி என்றோ, எங்கும் நிறைந்திருப்பவன், நீக்கமர உடல் மிசை உயிரென கறந்து எங்கும் பறந்துள்ளவன் என்னுடைய நிருசிம்மன். அவனை நீ உனக்குள்ளே தேடிப்பாரேன் என்று சொன்னானாம். அப்படி பூரணமாக வியாபித்தவனின் புகழ் பாடும் பூர்ணாகுதி மகோத்சவம். இதை சேவித்தவர்கள் மீண்டும் பிறவியை அடையார். அவர்கள் நிச்சயமாக நரசிம்ம தியானத்தினாலே எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பது திண்ணம். மகாகும்பத்தின் புறப்பாடு. மூலவர் சன்னிதானத்தில் வைத்து அங்கே புரோக்ஷணம் செய்யப்பட்டு அதன் பின்னர் இந்த உற்சவத்தின் நிறைவு. பூரணமான ஆகுதியை சேவித்து இப்பூரண பொற்குடத்தின் புறப்பாட்டையும் சேவித்த நாம் பூரசங்குப்பத்தில் சென்று உடனேயே ஸ்ரீ நிருசிம்மனை தரிசனம் செய்ய வேண்டாமோ? வாருங்கள், அனைவரும் பூவரசங்குப்பம் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மனை சேவித்து நீங்காத செல்வம் நிறைந்து இன்புறலாம். ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம பரபிரம்மணே நமஹா. ஸ்ரீதர கேசவ மாதவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா, ஸ்ரீதேவி லக்ஷ்மி தாயாரை தாங்கி மங்களமாயன் மனைவா. ஸ்ரீதர கேசவ மாதவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா, ஸ்ரீதேவி லக்ஷ்மி தாயாரை தாங்கி மங்களமாயன் மனைவாவா. ஆதிவாரத்தில் நெய்யகல் ஏற்றி அடிமலர் பணிந்தே நரசிம்மா, கார்த்திகை மாதம் விரதம் இருந்தேன் கடிகாசலனே நரசிம்மா. ஸ்ரீதர கேசவ மாதவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா, ஸ்ரீதேவி லக்ஷ்மி தாயாரை தாங்கி மங்க
குளம் தாண்டி கோவில் அடைந்தேன் காரஞ்ச லக்ஷ்மி நரசிம்மா வாடி வருந்தாமல் மனக்கவலை மாற்று கருண்ய சிம்ஹாசனே சிங்கா நரசிம்மா கௌஸ்துப மாலை குலுங்கிடவே பொன் கருடன் ஏறி அம்மை காத்திடவா ஸ்ரீதர கேசவ மாதவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா ஸ்ரீதேவி லக்ஷ்மி தாயை தாங்கி மங்கள துளசி தள மாலை உந்தன் அலங்காரம் திவ்ய நரசிம்மா இது வேளை இல்லம் வருவாயே எங்கள் குறை தீர வேண்டும் குணசீலா ஸ்ரீதர கேசவ மாதவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா ஸ்ரீதேவி லக்ஷ்மி தாயாரை தாங்கி மங்கள ஜானசுகஸ்வரூபமலம் க்ஷீராப்ஜிமத்யே ஸ்திதம் ஸ்வாங்காரூடம் ரமா பிரசன்னவதனம் பூஷா சுகஸ்ரோஜ்வலம் ரக்ஷம் சக்ரம் பினாக சாபேகரான விப்ரான வர்க்சுபீம் சத்ரீபூத பணீந்திர இந்துதவளம் லக்ஷ்மீன் பிரசன்னம் பஜ நரசிம்மர் கிரண்யன சந்தாரம் பண்ணிட்டு தமிழ்நாட்டிலே எட்டு இடங்களில் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்துருக்கார். அந்த எட்டு இடம் சோழிங்கர், நாமக்கல், பூவரசங்குப்பம், பரிக்கல், சிங்கிரி கோயில், சிங்கப்பெருமாள் கோயில், அந்திலி, சிந்தலவாடின்றது இந்த எட்டு இடம். அதில் நவகிரகங்களில் சூரியன் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி எட்டு நரசிம்மரில் இவர் மையமாக இருக்கார். இவரை சுற்றி ஏழு நரசிம்மர் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதில் மூணு நரசிம்மர் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க, பரிக்கல், பூவரசமுப்பம், சிங்கிரி கோயில். இந்த மூணு நரசிம்மரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது ஒரே நாளிலே தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதில் பரிக்கல், சிங்கிரி கோவில் ரெண்டு நரசிம்மரும் பூவரசமுப்பம் லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்துட்டு இருக்கிறது இன்னும் ரொம்ப விசேஷம். தட்சிண பினாகினு சொல்லக்கூடிய தென்பெண்ணை ஆத்தனுடைய வடகரையில் இருக்கக்கூடிய இந்த நரசிம்ம பெருமாள் சப்த ரிஷிகள் பெருமாளை வேண்டி தவம் பண்ணி பெருமாள் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்ததுனால இந்த இடத்துல இந்த சன்னதி அமைஞ்சிருக்கு. இங்கே மடியில் இருக்கிற தாயார் ஒரு கண்ணால் பெருமாளையும் ஒரு கண்ணால் நம்மளையும் பார்க்குற மாதிரி இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்தியாவிலே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப விசேஷமான பிராச்சீனமான பெருமாள். பெருமாளுடைய முகமும் தாயாருடைய முகமும் ரொம்ப கிட்ட கிட்டேயும் சமமான உயரத்துலையும் இருக்கிறது ரொம்ப விசேஷம். மகாமகத்தன்னைக்கு ஆண்டாள் சன்னதி கடகால் தோன்றும்போது பூமியிலிருந்து பிரகலாத வரத மூர்த்தியாக கிடைச்சார் பெருமாள். ரொம்ப விசேஷமானது. கும்பகோணத்தில் மகாமக தீர்த்தவார் யார் அதே நேரத்தில் காலத்தில் 11 மணிக்கு இங்கே பூமியிலிருந்து கிடைச்சார். இந்த கோவிலில் ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திர தண்ணிக்கு பெருமாளுக்கு காலத்தில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் மூலவர் திருமஞ்சனமும், 8 மணிலேருந்து 12 மணி 1 மணி வரைக்கும் மகா சுதர்சன ஹோமம், நிசம்ம ஹோமம் எல்லாம் ரொம்ப விமர்சையாக நடந்துட்டுருக்கு. உற்சவமூர்த்திக்கும் கும்பத்துக்கும் சக்கராப்ஜ மண்டலம்னு சொல்லிட்டு அதில் நிசம்மர் ஆவாகனம் பண்ணி அதுலேயும் அக்னியிலேயும் 4 விதமாக வந்து பெருமாளை வந்து அர்ச்சிக்கிறேன். ரொம்ப விசேஷமான ஹோமம் அது. ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறதுனால உடல் பிணிகள் விலகிறது, கடன் தொல்லைகள் எல்லா விதமான சங்கடங்களும் நிவர்த்தி ஆயிடுறது. நரசிம்மர்னாலே ருணம் ரோகம் சத்துருன்றது ரொம்ப விசேஷம்.
அந்த மாதிரி இந்த சுதர்சன ஹோமத்தில் வந்து கலந்துக்கிறதுனால ருணம் ரோகம் சத்ரு எல்லாம் நீங்கிறது, எல்லா விதமான பயங்களும் போயிடுறது. லக்ஷ்மி லட்சுமணன்கிட்ட நேரம் வந்து வேண்டி மனமுருகி கேட்கறதுனால உடனே அந்த நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்குறவராக இருக்கார்.